हेलो वनकम एंड वेलकम टू आहासुमी किचन। इनकी नम्बर वीडियो स्ट्रॉबेरी जैम एपी से पातरला। स्ट्रॉबेरी सीजन इतमी रेसिपी से वोटना नमक सिक्स मंथ्स वेको रेसिपिया यूस पड़ला। इट्रॉबेरीस ना कहवीट तम तुच अद नम्बरी हेड पोर्शन कट पड़ा इतमी எல்லா ஃப்ரூட்ஸையும் இதமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்ட்ராபெரிஸை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ஜாமில் கொஞ்சம் இந்த ஃப்ரூட் வந்து வாயில் தட்டு பண்ணணும், சங்க்ஸ் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஸ்லைசஸாக போட்டுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்மூத்தான ஜாம் வரணும்னா நல்லா இப்படி சின்ன ஸ்லைசஸாக போட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்ட்ராபெரிஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்ட்ராபெரிஸ் இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 600 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன்னா இப்போ இதில் ஒரு 300 கிராம்ஸ் சுகர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அதாவது குவார்ட்டர் ஸ்பூனுக்குன்னா கம்மியாக சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், வினிகர் இல்லைன்னா லைம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். சுகர் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள் சுகர்லாம் வந்து கரைஞ்ச உடனே இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். இதுலேயே நமக்கு இந்த ஸ்ட்ராபெரிஸும் நல்லா குக் ஆகிடும். இப்போ இதை நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா இப்படியே கொதிக்கட்டும். இப்போது இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்தோடனே ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கும். ஸோ இப்படி கரண்டி வச்சு இந்த எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். இல்லை இப்படி ஒரு மேஷர் வச்சும் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது இதை ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுவோம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் இப்படியே நல்லா கொதிக்கட்டும். நான் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்கணுன்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி சைடில் நுரைச்சிட்டு வர்றதெல்லாம் தனியாக எடுத்துருவோம். இது நமக்கு தேவையில்லை. பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க என்ன ஒரு அழகான ஒரு ரெட் கலர் வருது. ஸோ நீங்கள் வினிகர் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரூட்ஸும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இன்னும் இது வந்து ஒரு 1/2 hour 45 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கும் போது இன்னும் நல்ல அந்த ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஒரு 1/2 hour ஆயிருக்கு. நம்ம இது ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ளேட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போது இது கொஞ்சம் லேசாக ஆறட்டும். இப்போது ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆனோன்னு இந்த ப்ளேட்டை இப்படி டில்ட் பண்ணும் போது நமக்கு ஜாம் விழக்கூடாது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒருவேளை ஜாம் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலைன்னா அது அப்படியே ஒழுகும். ஸோ இப்போ ஒழுகலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ஸோ இப்போது ஜாம் கூல் ஆனதும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு இதை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் அப்படியே நல்லாயிருக்கும். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்படி போடும்போது உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராபெரி சீசனில் நீங்கள் இந்த மாதிரியான ரெசிபி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய்.